ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரவுண்ட் த குளோப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டிராயிங் பண்ண போறோம்னா, சப்பி பேபி. இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பென்சில், எரேசர், அப்புறமா ஒரு பேங்கிள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம அந்த பேங்கிளால் ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். பேங்கிளில் நான் வந்து சென்டரில் தான் சர்க்கிள் போடுறேன். இந்த சைஸில் போட்டோன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போடுங்க. இப்போ அந்த பேபிக்கு ஹேர் வரையலாம். இங்கே ஆரம்பிங்க. இங்கே ஒரு டாட் மாதிரி வச்சு இப்படி பண்ணி கொஞ்சம் ஹைட் இவ்வளோ தூரம் வந்ததும் அப்புறமா வந்து அதை ஒரு யூ போட்டுடணும். அப்புறமா இன்னொரு யூ 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 இந்த மாதிரி ரெண்டு யூ போட்டதுக்கு அப்புறமா ஒரு லைன் தோயிலோ ஹைட்டுக்கு போட்டுட்டு இதுல ஷேடிங் கொடுத்துடலாம். இது வந்து நான் லைட்டா ஷேடிங் கொடுக்குறேன். நீங்க டார்க்கா கூட கொடுத்துருக்கலாம். அதனால எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து இப்படி ஃபிங்கர்ஸால் இப்படி பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் லைட் ஆகும். இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்துடலாம். இப்படி வச்சு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வேரில் இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுட்டு உள்ளே வந்து லைட்டாக அங்கங்கே இப்படி இப்படி பண்ணிட்டு உங்களோட ஃபிங்கர்ஸால் இது இப்படி பிளெண்ட் பண்ணிடுங்க. அப்புறமா எரேசரால் அங்கே இப்படி வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஷேடிங் பண்ணும்போது லைட்டாக வெள்ள வரும். அதை வந்து இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா அழகாக ஆகிடும். அதாச்சும் இங்கே வந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம வந்து இந்த பேபிக்கு கண் வரையலாம். இப்போ வந்து நம்ம ஓவல் போடுறோம். இந்த மாதிரி ஒரு ஓவல் போட்டுட்டு இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன யூ மாதிரி, அப்புறமா இந்த இடத்துல ஒரு சின்ன யூ போட்டுட்டு உள்ளே ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்துடணும். அதாச்சு இப்படி. அப்புறமா இன்னொரு கண்ணும் அதே மாதிரி வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி இப்படி ஓவல் போட்டுட்டு அதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணோம். ஒரு சின்ன யூ இங்கே, அப்புறமா வந்து கொஞ்சம் மேலே, அப்புறமா உள்ளே ஃபுல்லாக ஷேடிங். இந்த மாதிரி கொடுத்துட்டோன்னா இப்படி இருக்கும் கண். இப்போ வந்து மூக்கு வரையலாம். இதை வந்து எல் மாதிரி இடி போட்டு இப்படி லைட்டாக இடி ஒரு கர்வ் மாதிரி போடணும். அப்புறமா ஒரு ஸ்மைல். பேபி வந்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்க மாதிரி இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல டூ லைன் போட்டுடணும். இப்போ இப்படி இருக்கும் பார்க்க. இப்போ வந்து காது வரையலாம். அதுக்கு வந்து நான் ஒரு சி மாதிரி போடுறேன். இங்கே ஒரு சி, அப்புறமா இங்கே ஒரு சி. இப்போ இது இந்த பேபி பார்க்க இப்படி இருக்கும். இப்போ வந்து கை வரையலாம். லைட்டாக இப்படி இப்படி பண்ணோன்னா ஒரு லைன் மாதிரி வரும். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் கை வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல இன்னொரு லைன். இது அதோட கொஞ்சம் குட்டியாக அதை வச்சு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அப்புறமா வந்து ஒரு லைன் போடுங்க இந்த இடத்துல. இப்படி போட்டுட்டு அதில் வந்து ஃபைவ் ஃபிங்கர்ஸ், 1, 2, 3, 4, 5 ஃபைவ் ஃபிங்கர்ஸ் போட்டுடணும். இப்போ வந்து இன்னொரு கை வரையலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறமா அதோட கொஞ்சம் கீழே இடி போட்டுட்டு அதே மாதிரி ஒரு லைன். அப்புறமா 1, 2, 3, 4, 5 ஃபிங்கர்ஸ் போட்டுடலாம். இப்போ இது பார்க்க இப்படி இருக்கும். இப்போ நம்ம வந்து உடம்பு வரையலாம். இப்படி போட்டுட்டு கொஞ்சம்
அப்புறமா இப்படி லைட்டாக இப்படி பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு கர்வ் மாதிரி இருக்கும். கொஞ்சமாக லைன் போட்டு அப்புறமா லைட்டாக இப்படி கொஞ்சமாக ஃபேட்டாக இருக்கிற மாதிரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணுறேன். பண்ணதும் இங்கே ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அந்த பேபிக்கு டயப்பர் வரையலாம். இப்போ ஒரு லைன் மாதிரி இந்த ரெண்டு லைன் போட்டுட்டு அப்புறமா ஒரு சி, இந்த சி வந்து அந்த சியோட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இதில் வந்து கால் வைக்கிறதுக்கு இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி வரைஞ்சதும் இந்த இடத்துல இப்படி லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி இப்படி பண்ணிடலாம். இப்போ வந்து கால் வரையணும். இது வந்து நான் கொஞ்சம் ஹைட்டாக வரையலான் இருக்கேன். லோ ஹைட்டாக போட்டுட்டு இப்படி போட்டுட்டு ஒரு லைன். இது வந்து ஷூ போடுற மாதிரி நான் வரைகிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் லெக்கு மாதிரியும் வரைஞ்சிக்கலாம், ஷூ மாதிரியும் வரைஞ்சிக்கலாம். ஷூ மாதிரி வரைஞ்சா அதை நான் அப்படியே சாக்ஸ் மாதிரி இப்படி கடைசியாக ஷேடிங் கொடுத்துடலான் இருக்கேன். மாதிரி ஒரு லைன், அப்புறமா இப்படி போட்டு லெக்கு ஒரு லைன், அப்புறமா வந்து இப்படி போட்டு ஒரு கர்வ் மாதிரி போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு உள்ள ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்துடலாம். ஃபுல்லாக ஃபுல்லாக இதுக்கும் ஷேடிங். அப்புறமா கையில் வந்து லோ ஹைட்டு இப்படி லைன் மாதிரி போடலாம். அதாச்சும் ரெண்டு லைன் போட்டுட்டு ஃபுல்லாக ஷேடிங் க்ளோ போட்டிருக்கா மாதிரி. அப்புறமா வந்து இப்படி யூ மாதிரி போட்டு ஜஸ்ட் வரையலாம். இந்த மாதிரி இப்படி யூ, அப்புறமா இந்த பக்கமும் ஒரு யூ. யூ மாதிரி போட்டுட்டு அப்புறமா ஒரே ஒரு டாட் டாட் அவ்வளவுதான். இப்போ வந்து சப்பி பேபி சி இப்போ சப்பி பேபின்னு எழுதிட்டு இப்படி சும்மா இந்த மாதிரி கவ் கவாக போட்டோம்னா சப்பி பேபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.